ஓம் தத்புரு ஷாஜபுத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே வாழ்க்கையில் எல்லோருமே எதிர்பார்க்குறது செல்வம் அல்லது பணம் அல்லது குடும்பத்துக்கு தேவையான தனம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் நமக்கு நல்ல குணம் வேணும்னு வேண்டுறமோ இல்லையோ நல்ல தனம் வேணும் நல்ல பணம் வேணும் நல்ல செல்வம் வேணும் சீக்கிரமே கோடீஸ்வரராக இருக்கிற ஆசை அதற்குண்டான வேண்டுதல் அதிகமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் சார் நமக்கு வந்து தனம் சேரணும் செல்வம் சேரணும் புகழ் கிடைக்கணும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் ஜாதக ரீதியாக நமக்கு தனம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக தனம் கிடைச்சாதான் தீரும் அதாவது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு தனம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் தனம் கிடைச்சாதான் தீரும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு பணம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் பணம் கிடைச்சாதான் தீரும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயமா இருக்குது அந்த மாதிரி ஜாதகப்படி உங்களுக்கு தனம் அல்லது பணம் அல்லது செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்து கூட அதில் வந்து தடைகள் ஏற்படுதுன்னு வைங்களேன் அந்த தடைகள் விலகுவதற்காகவும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வயசில் கிடைக்க வேண்டிய அந்த பண யோகம் இந்த கிடைக்கணும் கேட்டிங்கன்னா எத்தனையோ வித வழிபாடு அதாவது நூற்றுக்கணக்கான வழிபாடுகள் இருந்தால் கூட இந்த தனம் அல்லது பணம் அல்லது செல்வம் சேருவதற்கு எளிய ஒரு வழிபாடு தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே தனம் அப்படின்னாலே நம்ம லட்சுமி கும்பிடுறது அல்லது மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது அல்லது அஷ்டலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனம் அல்லது செல்வம் அப்படின்னா உடனே குபேரரை வந்து நம்ம வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்ணுக்கு தெரியாமலேயே நீங்களெல்லாம் முன்னுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய தன அமைப்பை கொடுக்கக்கூடிய தாற்பயம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனமலையில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் திருக்கோயிலில் அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதாவது ஆச்சரியப்படக்கூடிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே மாசாணி அம்மன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ கொடுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ வறுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ பிரார்த்தனை வச்சுக்கிறதாக நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டுருக்கிறோம் அப்படி கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் அள்ள முடியாத அல்லல்ல குறையாத மிகப்பெரிய அருள் செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் தன சௌ சௌபாக்கியங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு மலை போன்ற செல்வங்களை வழங்கக்கூடிய அமைப்பு அந்த மாசாணி அம்மனுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்ல இருந்துகிட்ருக்குறேங்க அந்த வகையில் மாசாணி அம்மன் கோயிலில் வந்து நீங்கள் எவ்வளவு விஷயங்களுக்காக பிரார்த்தனை பண்றது எவ்வளவு விஷயங்களுக்காக வேண்டுதல் பண்றது எவ்வளவு விஷயங்களுக்காக நீங்கள் முறையிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தனம் கிடைக்கணும்னு வைங்களேன் அதாவது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் அடுத்தவங்களுக்கு போயிடுது அல்லது பங்காளிக்கு போயிடுது அப்படின்னாலோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தனம் வந்து உங்களுக்கு முயற்சி இருந்து கூட கிடைக்காம தடை ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலோ அந்த தடை அப்படிங்கிறது ஒரு முறை இருமுறை இருந்தால் பரவாயில்ல தொடர்ந்து தடைகள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னாலோ அந்த மாதிரி உள்ளவங்க பொள்ளாச்சி அம்மன் கோயிலில் வந்து அம்மாவாச நாட்களிலேயோ அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களிலேயோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயோ இந்த மாதிரியான நாட்களில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனமலையில் எழுந்தருளியுள்ள அந்த மாசாணி அம்மனை அருள்மிகு மாசாணி அம்மனுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பிட்ட இந்த நாளில் திரும்பவும் சொல்கிறேன் அம்மாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் மாசாணி அம்மனை வந்து வழிபாடு வச்சுக்கணும் அப்படி மாசாணி அம்மனை வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மாசாணி அம்மனை வந்து நீங்க வழிபாடு அர்ஜனை பண்ணுவோம் பொழுது அங்க வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா மாசாணி அம்மனுக்கு அர்ஜனை பண்ணும்பொழுது சுவாமி வயரில் அர்ஜனை பண்றீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் எவ்வளவு பிரச்சனையோடு போயிருந்தாலும் அங்க அர்ஜனை பண்ணும்பொழுது எங்களுக்கு தங்கமலர் அர்ஜனை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முன்னாடியே சொல்லி வைக்கணும் பொதுவான அர்ச்சனை அப்படிங்கிறத விட எங்களுக்கு பண்ணக்கூடிய அர்ச்சனை வந்து தங்க மலரில் பண்ணுங்க அப்படின்னு அதாவது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட அல்லது பூசாரிக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னா அதாவது சிறப்பு நுழைவு வாயில் இருக்குது அதில் போய் நீங்கள் தங்கமலர் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது மாசனிமக்கள் கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பூசாரிக்கிட்ட அர்ச்சகர்கிட்ட அந்த கடவுள் சேவை செய்யக்கூடிய இறைவனடி இறைவன் சம்பந்தப்பட்ட காரியங்களை புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய அங்கே வந்து தங்க மலர் அர்ஜனின் இருக்கும் அந்த தங்கமலர் அர்ச்சனை சீட்டை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அந்த தங்கமலர் அர்ச்சனைக்கு நீங்கள் வரிசையில் நின்று பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தங்கமலர் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தடையில்லாத தன பனம் செல்வம் சேரக்கூடிய பாக்கியங்களை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான யோகம் இருந்தும் தடைபட்டுருந்தது அப்படின்னா அந்த தடைகள் விலகக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் அதே மாதிரி இந்த மாசாணியம்மன் கோயிலில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தனம் சேரக்கூடிய அமைப்பை இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட அந்த வேண்டுதல் மூலமாக பிரார்த்தனை மூலமாக அடிக்கடி நீங்கள் வார வாரமோ மாத மாதமோ வருஷத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு இருமுறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி மாசாணியம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய காலங்களில் எல்லாம் இந்த மாதிரியான தங்க மலர் அர்ச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தங்க மலரால் அர்ச்சனை செய்யப்படுகிறது பொதுவாக கோயிலில் வந்து புஷ்பத்தில் அர்ஜனை பண்ணுவாங்க வெத்தலையில் கூட அர்ஜனை பண்றாங்க விள்வ இலையில் அர்ஜனை பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட துளசியால் அர்ச்சனை பண்றாங்க ஆனால் பொள்ளாச்சி ஆனமலையில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாசாணியம்மன் கோயிலில் தங்க மலரில் அர்ஜனை பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறதுனால அந்த தங்க மலர் அர்ச்சனைக்கு சிறப்பு சீட்டு வாங்கி அனுமதி வாங்கி நீங்கள் பிரார்த்தனை வச்சு அர்ஜனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் வந்த பிரச்சனைகளும் தீரும் அதே மாதிரி உலகத்தில் வந்து தனம் பணம் செல்வாக்கோடு செல்வத்தோடு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கிது அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது ஆக நம்ம நிறைய பேர் மாசாணியம்மன் அப்படின்னாலே நமக்கு கொடுமை வந்ததுன்னா கோயிலுக்கு போகிறோம் கொடுமையை சொல்லி கோயில் அழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக தன பணம் சேருவதற்கு செல்வம் சேருவதற்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை அப்படிங்கிற பீடை விலகி பெருமை அப்படிங்கிற செல்வாக்கு மேலோங்கி நிற்பதற்கு இந்த மாசாணியம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி அம்மாவாசை அதே மாதிரி பௌர்ணமி அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் பிரார்த்தனை வச்சுக்கலாம் மற்ற நாட்களில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டால் செல்லுபடி ஆகாதாருங்கிற கேள்வி வேண்டாம் எந்த நாளாக இருந்தாலும் இறைவனுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ஒரே முழு மனதாக பிரார்த்தனைக்கு உண்டான வடிவமாக நீங்கள் ஒரே ஒரே முக பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் செல்வம் செல்வாக்கு சேரக்கூடிய அதே மாதிரி அந்தஸ்து மிளிரக்கூடிய கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அந்த வகையில் பொள்ளாச்சி மாசானியம்மன் கோயில் இதுவரையில் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது தெரிஞ்சு கூட போக முடியாமல் இருந்தால் கூட அடுத்து வர காலங்களில் கண்டிப்பாக பொள்ளாச்சி மாசானியம்மன் கோயில் அதாவது ஆனமலையில் இருக்கக்கூடிய மாசானியம்மன் கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அப்படி மாசானியம்மன் கோயிலுக்கு போகும்பொழுது பொதுவான அர்ச்சனை அப்படிங்கிறத விட தங்கமலர் அர்ச்சனை அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க வந்து உங்களை வந்து ஆட்படுத்திக்கங்க அப்படி தங்கமலர் அர்ஜனை பண்ணும் பொழுது மாசாணி அம்மனுடைய நெற்றி பகுதியையும் மாசாணி அம்மனுடைய கால் பகுதி அதாவது பாதம் பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாதம் வம்பு வழக்குகளில் கூட மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் எந்த உலகத்தில் எந்த சமூகத்தில் எந்த சொந்த மதத்தில் எந்த நட்பில் எந்த உத்தியோகத்தில் உங்களை வந்து வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வீறு கொண்டு மிகப்பெரிய பணத்தோடு செல்வ செல்வ வளத்தோடு அதிகாரத்தோடு அதிகார வளத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த ஆனமலை பொள்ளாச்சி அதாவது மாசாணியம்மன் திருக்கோயிலுக்கு நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஒரு முறையேனும் இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி நாளில் போய் இந்த மாதிரியான தங்கமலர் அர்ஜனை பண்ணி வழிபாடு வச்சுக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலக உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்